வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தேன் டைமில் இயல் மூன்று ஆகுப்பெயர் பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்க புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஆகுப்பெயர் பாடத்தில் இருக்கிற ஆகுப்பெயர் பாடத்துக்கான கொஸ்டின்ஸ்லாம் பக்கம் 63 பக்கம் கொடுத்துருக்காங்க. 63 பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் ஒன் வேர்ட், பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஸ். பொருளோட பெயர் வந்து அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஸ் கொடுத்துருக்காங்களா. இதற்கான ஆன்சர் வந்து பொருளாகு பெயர். ஒன்றாவதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன், பொருளாகு பெயர். அடுத்து ரெண்டாவது, இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ். ஆன்சர் வந்து சினையாகு பெயர். ரெண்டாவதுக்கான ஆன்சர் ஆவண்ணா ஆப்ஷன், சினையாகு பெயர். அடுத்து மூணாவது, மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது டேஸ். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் என்ன அமைஞ்சிருக்குன்னா, இரட்டை கிளவி அமைஞ்சிருக்கு. மூணாவதுக்கான ஆன்சர் வந்து ஆவண்ணா ஆப்ஷன், இரட்டை கிளவி. அடுத்து நாலாவது, அடுக்குத்தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும். அடுக்குத்தொடரில் ஒரு சொல் வந்து 4 முறை வரை அடுக்கி வரும். நாலாவதுக்கான ஆன்சர் இ ஆப்ஷன், 4. இப்போ குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் 61 பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 61 பக்கம் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், நாலாவது பேரால் பாருங்கள், நாலாவது பேரால் ரெண்டாவது லைன், ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். இந்த ரெண்டு லைனை குறிச்சுக்கோங்க. இதுதான் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது குருவினா பாருங்கள், இரட்டை கிளவி என்பது யாது சான்று தருக கொடுத்துருக்காங்களா. இதற்கான ஆன்சர் 62 பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 62 பக்கம் நமக்கு இரட்டை கிளவின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. அதில் ரெண்டாவது பேரால் மூணாவது லைன் பாருங்கள், இரட்டையாகன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. இரட்டையாக இணைந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். இதுதான் குருவினா ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ரெண்டு லைனை எழுதிட்டு அப்புறம் எடுத்துக்காட்டுன்னு போட்டு விறு விறு கலகல மலமலை இதை மட்டும் எழுதிக்கோங்க. எடுத்துக்காட்டுன்னு போட்டு இந்த சிவப்பு கலையில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க. இரட்டையாக இணைந்து வந்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பன்னு போட்டு அந்த எடுத்துக்காட்டை மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் குருவினா ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பொருளாக பெயரையும் சினையாக பெயரையும் வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்களா. இதற்கான ஆன்சர் 61 பக்கம் இருக்குது. நமக்கு பொருளாக பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பொருளாக பெயரும் பேர் போட்டு அந்த முதல் லைனை எழுதிட்டு அப்புறம் அது கீழே இருக்க அந்த மூணு லைனை எழுதிக்கோங்க. அடுத்து சினையாக பெயர்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அந்த முதல் லைனையும் அது கீழே இருக்க ரெண்டு லைனையும் எழுதிக்கோங்க. மொத்தம் ரெண்டு வரும். பொருளாக பெயர்னு போட்டு அது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. சினையாக பெயர்னு போட்டு அது கீழே இருக்க ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இதுதான் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஒப்பிடுக கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் 62 பக்கம் இருக்குது. 62 பக்கம் பாருங்கள், அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடுன்னு சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த 4 பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. இதுதான் சிறுவினா ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த அடுக்கு தொடரிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும், அந்த லாஸ்ட் முடிவு வரைக்கும் வரும். இதுதான் சிறுவினா ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இலக்கணத்திலான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்து கொஞ்சம் புக்கு பின்னாடி கொஞ்சம் ஆன்சர்ஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 64 பக்கம் பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்பு கொடுத்துருக்காங்களா. இப்போ அதற்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஒன்றாவது பாருங்கள், நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் இல்லை என்றால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால். ஒன்றாவதுக்கான ஆன்சர் இல்லை என்றால். அடுத்து ரெண்டாவது, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ரெண்டாவதுக்கான ஆன்சர் ஆகையால். ஒன்றாவதுக்கு வந்து இல்லை என்றால், ரெண்டாவதுக்கு ஆகையால். அடுத்து மூணாவது, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. மூணாவதுக்கான ஆன்சர் ஏனெனில். மூணாவதுக்கான ஆன்சர் ஏனெனில். அடுத்து நாலாவது, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நாலாவதுக்கான ஆன்சர் அதனால். நாலாவதுக்கான ஆன்சர் வந்து அதனால். அடுத்து அஞ்சாவது, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அஞ்சாவதுக்கான ஆன்சர் எனவே. ஒன்றாவதுக்கு வந்து இல்லை என்றால், ரெண்டாவதுக்கு ஆகையால், மூணாவதுக்கு வந்து ஏனெனில், நாலாவதுக்கு அதனால், அஞ்சாவதுக்கு வந்து எனவே. பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து 64 பக்கம் இருக்குது. அடுத்து 65 பக்கம் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான ஆன்சர்ஸையும் பார்க்கலாம். முதல் பாருங்கள், நூலகத்தில் இருப்பவை நூல்கள் நிறைந்துள்ள இடம். நூலகத்தில் இருப்பவை என்னது? நூல்.
ஒன்றாவதுக்கான ஆன்சர் நூல்னு எழுதிக்கோங்க. ரெண்டாவதுக்கு ஆன்சர் வந்து நூலகம். அடுத்து ரெண்டாவது, உலக பொதுமறை எனது திருக்குறள், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உலக பொதுமறைக்கு வந்து திருக்குறள் வரும், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து மூணாவது, முனைப்பாடியார் இயற்றியது வந்து அறநெறிச்சாரம். முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம். நீதிநெறி விளக்கம் பாடியவர் வந்து குமர குருபரர். நீதிநெறி விளக்கம் பாடியவர் யாருன்னா குமர குருபரர். அடுத்து நாலாவது, குற்றால மலைவளத்தை கூறும் நூல் என்னதுன்னா குற்றால குறவஞ்சி. குற்றால மலைவளத்தை கூறும் நூல் வந்து குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதோட விரிவாக்கம் என்னதுன்னா சுப்புரத்தினதாசன். சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரத்தினதாசன். அடுத்து அஞ்சாவது, குற்றால குறவஞ்சி பாடியவர் யாருன்னா திரிகூடராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி பாடியவர் வந்து திரிகூடராசப்ப கவிராயர். ஃபஸ்ட்டுக்கு நூல், ரெண்டாவதுக்கு நூலகம், மூணாவதுக்கு வந்து திருக்குறள், அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன், அறநெறிச்சாரம், குமர குருபரர், குற்றால குறவஞ்சி, சுப்புரத்தினதாசன், திரிகூடராசப்ப கவிராயர். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கீழே பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மழை சடசடவென பெய்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து மழை சலசலவென பெய்தது, ரயில் வந்து கடகடவென ஓடியது, பறவைகள் படபடவென பறந்தது, மரக்கலை சரசரவென ஒடிந்தது. பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ 7-3 இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். தேங்க்யூ.